Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இண்டிகா 10 minutes ஹேர் கலரோட ரிவ்யூஸ் பத்தியும் அதனோட யூசஸ் பத்தியும் இதில இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஹேர் வந்து நல்லா பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட் தருமா இதில இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் தருதுங்கிறத பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். நீங்க இந்த சேனலை புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் அதுக்கப்புறம் யூசஸ் பற்றி பார்த்துடலாம். இது வந்து நோ அமோனியா, அதுக்கப்புறமா 100% கிரே கவரேஜ்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இது போடுறதுனால என்னாகும்னு பார்த்திங்கன்னா எந்த ஹேர் டே அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு 1 week ஹேர் வந்து நல்லா பிளாக்காக ஷைனியாக இருக்கும். எந்த ஹேர் டே அப்ளை பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா ஷைனியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப சிக்கு விழுக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்த ஹேர்க்கோ ஹேர் டே அப்ளை பண்ணதுக்கப்புறமும் பார்த்தோம்னா நமக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம ஹேரை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுற ஹேர் டே. நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா உங்களுக்கு 4-5 ஒயிட் ஹேர் தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்தளவுக்கு நமக்கு வந்து ஹேர் டே அப்ளை பண்ணோம்னாவே நம்ம ஹேர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். நேச்சுரல் ஹேர்க்கோ ஹேர் டே அப்ளை பண்ணுற ஹேருக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தாவே தெரியும் உங்கள் ஹேர் டே அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே டோப்பா முடி மாதிரி இருக்கும் ஹேர் டே அப்ளை பண்ணோம்னா. இந்த ஹேர் டே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஒயிட் ஹேர் இருக்குது எனக்கு, தலை ஃபுல்லாக ஒயிட் ஹேர் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இதை ட்ரை பண்ணலாம். இல்லை சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு சிலர் எனக்கு ரொம்ப ஒயிட் ஹேர் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சின்ன வயசாக இருக்கவங்க இதை ட்ரை பண்ண வேணாம். ஏன்ட்டா சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா ஹேர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த ஒயிட் ஹேராக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம இந்த டைக்கு வந்து அடிக்ட் ஆயிடணும். ஸோ சின்ன வயசில் இருக்கவங்க வந்து ஹேர் டே அந்த மாதிரி அப்ளை பண்ணவும் தேவையில்ல. வேறு என்னங்க நாங்கள் ட்ரை பண்ணுறதுன்னு கேட்குறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்க வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஒயிட் ஹேர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே ஒயிட் ஹேர் அந்த மாதிரி வளரும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டே அப்ளை பண்ணியிருந்தாலும் என்னோட ஹேர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் கொஞ்சம் நல்லாவே ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டாக இருந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு ஒயிட்டாக. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டு வந்துச்சு ஸ்கீலேருந்து அப்படியே மேலே. எந்த ஹேர் டே அப்ளை பண்ணாலுமே நமக்கு வந்து ஸ்கேல்பில் தான், நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே நமக்கு வந்து ஸ்கேல்பில் தான் நமக்கு ஒயிட்டாக வரும். பட் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த நுனி இருக்குன்னு சொல்லுவாங்களே இந்த நுனி, அதுலேருந்து அப்படியே கிரே ப்ரௌன் கலர் ஆகிட்டு அப்படியே டோட்டலாகவே பிளாக். இது யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஹேர் பிளாக் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே கமெண்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆயில். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்தும் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு ஹேர் வந்து பிளாக் பண்ணியும் கொடுக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண 1 weekலேயே 2 weeksலேயே உங்களுக்கு வந்து ஹேர் வந்து பிளாக் ஆகுது. ஒரு 2-3 month ஆகும் உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் வந்து இதாக இருக்குது. ஐயா அவ்வளோ நாளில் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் ஹேர் டேயே வாங்கி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே ஒயிட் ஆகும். ஸோ அதை வந்து அடிக்ட் ஆகிட்டு நீங்கள் அதை இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டோன்னா ஃபுல்லாகவே அப்படியே ரொம்ப வயசான மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேயே இருக்கப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஹேர் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ரௌனாக தெரியும். எங்கே பார்த்தாலுமே இவங்களுக்கு வெள்ளை முடி இருக்குது அப்படின்னு சொல்கிறே தெரியற மாதிரி ரொம்ப டார்க்காக ஒயிட்டாக இருக்கும். அந்த ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் கலர் டோன் வந்து அப்படியே பிளாக் பண்ணி கொடுக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் ஹேர் டே அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப சின்ன வயசுலேயே தயவு செஞ்சு ஹேர் டே அந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிங்கன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப ஒயிட் ஹேர் வந்து அது ரொம்ப பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேயே வெள்ளை முடி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுறது வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்க வீடியோவை வந்து மறக்காமல் போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் ஹேர் இல்லாதவங்க கூட இதை யூஸ் பண்ணல, இது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.